இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா மாமா கடைக்கு பக்கத்துல வந்து கொழு வச்சிருக்காங்க கொழு வச்சிருக்கத வந்து பாக்க வர சொல்லி சொல்லிருந்தாங்க அதுக்காக இப்ப நானும் பிரியங்காவும் மாமா கடைக்கு போய் மாமா கடையில இருந்து கொழு வச்சிருக்கோம் வீட்டுக்கு நாங்க போக போறோம் இன்னைக்கு உங்களுக்கு இத ஷேர் பண்றோம் மாமா போலாம் நாங்க வந்து ரஞ்சித் அம்மா கடைக்கு வந்துட்டோம் வந்துட்டு இப்ப கொழு வச்சிருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு நாங்க போக போறோம் என்னென்ன வாங்கிட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா செவந்தி பூ சாம்பிராணி வெத்தலை பாக்கு சூடம் அப்புறம் மல்லிகைப்பூ பழம் எலுமிச்சம்பழம் மூணு வாழை வாழைப்பழம் சாத்துக்குடி தேங்காய் பத்தி இதெல்லாம் எடுத்து நாங்க போறோம் படியா கருத மணிய கை நிறைய வாங்கி அத கை நிறைய வாங்கி அத பார்த்து பார்த்து கோத்து அத அவகலத்துல போட்டு நாங்க தேடி நாங்க வந்தோம் இந்த தேவி முடிவாக்கி நாங்க வந்தோம் ஒரு கோடி லோகம் பார்க்க கருகமணிய கை நிறைய வாங்கி அத கை நிறைய வாங்கி அத பார்த்து பார்த்து கோத்து அத அவகலத்துல போட்டு நாங்க தேடி நாங்க வந்தோம் இந்த தேவி முகம் பார்க்க நாங்க கூடி நாங்க வந்தோம் ஒரு கோயில் முகம் பார்க்க தன்ன நானே நானே நன்னே நானே நன்னே நானே ஏ நானே நன்னே நானே ஏ நானே நானே நன்னே நானே நன்னே நானே உரல வெப்பல ஒர ஆயிரம் வெப்பல ஒரு லட்சம் வெப்பல போதுமா எப்பத்துமா ஒம்பொன்னான கொண்டகி ஏதன்னானே ஏதானானே ஏதன்னானே தானே இரண்டள எவப்பல இரண்டாயிரம் வெப்பல ரெண்டு லட்சம் வெப்பல பத்துமா எப்பத்தாதா ஒம்பொன்னான கொண்டகி
ரொம்பவும் பணியெல்லாம் வைக்கல. இப்ப ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் எடுத்தோம், பெரிய பொம்மை மட்டும்தான் எடுத்திருக்கோம், பெரிய பொம்மை எல்லாம் எதுவுமே எடுக்கல. என் குழந்தைங்க வேற இருக்கிறதுனால 1.5 குழந்தை இருக்கு, 2 குழந்தைங்க வேற இருக்கு, நாங்க 20 வருஷம் ஆச்சு 20 வருஷத்துல இது மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது. எப்பயுமே ஃபுல்லா கும்பல் நிறையா இருக்கும், நேரம் ஜெயஜெயின் கும்பல் நிறையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இந்த ஏரியா நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லதெல்லாம் நடக்கணும்னு நாங்க சாமிக்க வேண்டியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து அக்கா வந்து கடைக்கு பக்கத்துல இருக்காங்க, அவங்க வந்து ஏற்கனவே போன அமாவாசைக்கு ஆரம்பிச்சதே என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி பாப்பா ரெண்டு பத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையிலே இது ரொம்ப சக்தியா இருக்கணும், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது மாதிரி நினைச்சு இந்த வருஷம் வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷம் வந்து அது நடந்திருக்கு, கொழுந்து செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்காவும் சொல்லியிருக்காங்க, மத்தவங்களும் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். அதனால வந்து உங்க எல்லாத்துக்காகவே நான் வேண்டிக்கிறேன். இது மாதிரி கல்யாணம் ஆகும்னு நினைச்சு எனக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேங்க. அவங்களுக்காக நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ள அந்த மணவாளை ஜோடிச்சு பொண்ணு மாப்பிள்ளோட தோழன் தோழி இதெல்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்களாம், அந்த மாதிரியும் உங்களுக்காக எல்லாத்துக்கும் வாங்கி வைப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதனால குழந்தை வேணும் இருக்கணும் அப்படின்னு நானும் இன்னைக்கு வேண்டிட்டு போவேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கையில கண்டிப்பா நீங்களும் வேண்டிக்காங்க, அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு அந்த பொம்மையை வாங்கி வைப்போம். அதே மாதிரி நிறைய பேரு கணவன் மனைவியோட சண்டையா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்காகவையும் நான் இதை வேண்டிக்குவேன். அவங்களுக்காக உரிய பொம்மையை நான் வாங்கி வைப்பேன், அடுத்த வருஷம் கண்டிப்பா இதை நம்ம வாங்கி வைப்போம். உங்களுக்காக எல்லாத்துக்குமே நான் அதை வேண்டிக்குவேன். அவங்க அப்பா மாதிரி ரெண்டு கருப்பு கோழி குஞ்சு பொரிச்சிருந்துச்சு காலே வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. வேற அந்த கோழிக்கு கோவத்தை பாருங்க, நான் தூக்கிட்டு போயிடுவேன். நாலு கோழி குஞ்சு தான் இருக்கு இப்ப. நேத்துதான் இறங்கி வந்துச்சு சாயந்தரம் போல, காலையில கூட்டிட்டு வெளியே வந்துச்சு விட்டுருச்சு. 5 குட்டிங்க இதுலதான் ஏற்கனவே 4 கோழி, இதுல இதோட பிள்ளைங்க தான் 4 பிள்ளைங்க இருக்கு. அன்னி காலையில வேலைக்கு போயிட்டாங்க, அதனால வந்துட்டு கார்த்தி அவ்வளோ சூப்பராக பாத்திரம் விளக்குற மாதிரிங்க. ஆஹா, அந்த அண்ணியை விட நல்லா விளக்குறான். டெய்லி அவங்க அப்படி தான் வச்சுட்டு போயிடுறாங்க, பிள்ளை இவன் தான் விளக்குறான். இதெல்லாம் நீ தான் விளக்குறியா தம்பி? ஏய், எப்படி விளக்குற மாதிரிங்க? அது கேரி கவரு, அதுக்கு பாத்திரம் விளக்குறது. ஒன்னா எடுத்துட்டு போய் எங்க தம்பி எடுத்துட்டு வர? சரி போ. இவ்வளவு அழகா விளக்குறான் பாருங்க தம்பி, சாம்பல் அந்த சைடு சோப்பு. பொறுமையா விளக்குறான், கரெக்டான விளக்குற மாதிரி விளக்குறான். நல்லா தேச்சு விளக்குறானே.
எங்க ஊர்ல சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அப்படிதான். ஏன்னா எல்லாத்தோட அம்மாவும் கொத்தனார் வயல் வேலை அப்படிலாம் காலைல போனா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால எல்லா வீட்லயுமே சின்ன பிள்ளைங்க வேலை செய்யும். இப்ப தர்ஷினி வீட்டுல தர்ஷினி, கோகுல் வீட்டுல கோகுல், கதிர் அந்த மாதிரி வேலை பாக்குற மாதிரி இங்க வந்து கார்த்தி.